எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ். எனது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம ஹாஷ் டேபிள் பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாம் முடிக்கொள்ள போகலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஹாஷ் டேபிள் பைத்தான் எப்படி கோட் பண்ணணும்னு பார்க்கலாம். முன்னாடி இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல, ஹாஷ் டேபிள்ங்கிறது ஒரு டிக்ஷனரி தான், சிம்பிள் டிக்ஷனரி தான் பைத்தானில், ஓகேங்களா? ஸோ நம்ம டிக்ஷனரி பற்றி பார்க்கலாம். ஹாஷ் டேபிள் வந்து நம்ம நிறையா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வேண்டாம், ஈஸியாக நம்ம வந்து ஹாஷ் டேபிள் டிக்ஷனரியில் எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ணுறது இதெல்லாம் பார்ப்போம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக கோடட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒவ்வொரு லைனாக பார்த்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது இதுதான் வந்து டிக்ஷனரி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு நேம் ஏன்னு கொடுக்குறேன், ஏஜ் 7 கொடுக்குறேன், கிளாஸ் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துறேன், சரிங்களா? இப்போது பிரிண்ட் டிக்ஷனரி நேம் என்னென்னு பார்க்குறோம், டிக்ஷனரி ஏஜ் என்னென்னு பார்க்குறோம், அப்புறம் ஃபுல் டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் மட்டும் பார்ப்போம், ஓகேங்களா? இப்போது என்ன நடக்குது, இங்கே எக்ஸிட் கொடுத்துட்றேன். அப்போ என்ன வரும்னா ஃபுல் டிக்ஷனரி பிரிண்ட் ஆகும், ஏஜ் பிரிண்ட் ஆகும், நேம் பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா? இது வந்து ஒரு க்ரியேஷன். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணால் என்ன வருது, ஃபஸ்ட்டு நேம் வருது, ஏன் வந்துடுது, ஏஜ் 7 வந்துடுது, அப்புறம் ஃபுல் டிக்ஷனரியுமே ப்ரிண்ட் ஆயிடுது. ஓகே, இப்போது இந்த ஒரு ஹாஷ் டேபிள், இது ஃபுல் டேபிள்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல் ஹாஷ் டேபிள், ஓகேங்களா? கீ வேல்யூ பேரில் இருக்குது. இப்போது இந்த கீ வேல்யூ பேரில் இருக்கிற ஹாஷ் டேபிளில் ஒரு அப்டேட் பண்ணணும். இப்போ ஏஜ் அப்டேட் பண்ணலாம், நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு இதே கீ வேல்யூ பேரில் நம்ம இன்னொன்று இன்சர்ட்டும் பண்ணுவோம். ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கீ வேல்யூ பேரை இன்சர்ட்டும் பண்ணலாம், சரிங்களா? அப்படி இருந்தால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன சொல்லியிருந்தோம், ஏஜ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், சரி ஏஜ் வந்து அப்டேட் பண்ணுறோம், 7 இருக்குது, இப்போது 8 அப்டேட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுங்கிற ஒரு கீ வேல்யூ பேரை இன்சர்ட் பண்ணுறோம், இதுக்குள்ளே டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். கீ என்னது, ஸ்கூலு, வேல்யூ வந்து ஏஏ ஸ்கூல் அப்படின்னு வச்சுருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணுறோம், டிக்ஷனரி ஏஜ் பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் டிக்ஷனரி ஸ்கூல் பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் ஃபுல் டிக்ஷனரியுமே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 8 வந்துருச்சு, ஸ்கூல் வந்து ஏஏ ஸ்கூல்னு வந்துருச்சு. இப்போ ஃபுல் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, ஏஜ் இருக்குது, ஏஜ் அப்டேட் ஆன ஏஜ் இருக்குது, 8 இருக்குது, கிளாஸ் இருக்குது, ஃபஸ்ட்டுன்னு இருக்குது, ஸ்கூல் வந்து ஏஏ ஸ்கூல்னு இருக்குது. இப்போது முன்னாடி எப்படி இருந்துச்சு, 3 வேல்யூ மட்டும் இருந்துச்சுங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்கூலுங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, ஏ இருந்துச்சு, 7 இருந்துச்சு, ஃபஸ்ட்டுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏஜ் அப்டேட் பண்ணியிருக்கோம், 7 8, அப்புறம் ஸ்கூலை வந்து எக்ஸ்ட்ராவாக இன்சர்ட் பண்ணியிருக்கோம் உள்ளே. அப்போது ஏ 8 ஃபஸ்ட்டு, ஸ்கூலுக்கு ஏஏ ஸ்கூல்னு இருக்கு, சரிங்களா? இது பேசிக்காக. இப்போது இதே இதை வந்து உள்ளே இருக்கிற ஒரு கீ வேல்யூ பேரில் ஒன்று மட்டும் நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போது அதில் வந்து நேமை மட்டும் டெலிட் பண்ணுறோம், பார்த்திங்களா? நேம் மட்டும் போயிடுச்சு, ஏஜ் இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்குது, ஏஏ ஸ்கூலுன்னு இருக்குது, அப்டேட்டான வெர்ஷன் இருக்குது, சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு டிக்ஷனரியை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், அப்புறம் டிக்ஷனரி டெலிட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா? ஏஜ் தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்கூல் தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டிக்ஷனரியை கிளியர் பண்ணுறோம், கிளியர் பண்ணிவிட்டு டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். எம்டி டிக்ஷனரியும் காட்டுது, டிக்ஷனரி அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? அதுக்குள்ளே கீ வேல்யூ பேர்ஸ் எதுவுமே இல்லை, அதுக்குள்ளே வேல்யூஸோ இல்லை கீயோ எதுவுமே இல்லை, ஏன்னா டிக்ஷனரி கிளியர் தான் பண்ணியிருக்கோம், டெலிட் பண்ணலை, ரைட்? அதனால் தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த டிக்ஷனரியை டெலிட் பண்ணிடுறோம். டெலிட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா டிக்ஷனரி கிளாஸ் அப்படிங்குது, டிக்ஷனரி ஒன்று இல்லை, அது ஒரு கிளாஸ் இது அப்படின்னு சொல்லு, சரிங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் பிரிண்ட் பண்ணாலும் சரி, ஸ்கூலில் பிரிண்ட் பண்ணாலும் சரி, நோ வேல்யூஸ், வேல்யூ எதுவுமே வரவே வராது, சரிங்களா? ஸோ இந்த ஹாஷ் டேபிளுங்கிறது பைத்தானில் டிக்ஷனரி, சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி, இன்சர்ட் பண்ணி, அப்டேட் பண்ணி, டெலிட் பண்ணி பார்க்குறது, ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நம்ம அல்காரிதம்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நானும் விக்னேஷ், நன்றி.